பதினைந்த வருட நிறைவுகள் இலங்கையில் கொரோனாவின் இரண்டாவது அலையை எவ்வாறு உருவாதது விவரத்தை கண்டுபிடித்து புலனாய்வு பிரிவு ஜனாதிபதிக்கு சென்று அறிக்கை கோடி ரூபாவுக்கு ஹோட்டல் ஒன்றை கொள்வனவு செய்த மாகாந்து மதோஷ் ஏழை செயல்பட வேண்டாம் போலீஸ் பேச்சாளர் கடுமையான எச்சரிக்கை நாடாளுமன்றம் இரண்டு நாட்களுக்கு மூடப்பட்டுள்ளது பல பகுதிகளுக்கும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது ஏன் அரசாங்க தரப்பு விளக்கம் நுவரலியாவில் மேலும் ஒருவருக்கு கொரோனா வீடுகளிலேயே இருங்கள் மக்களுக்கு முக்கிய அறிவித்தல் பத்திற்கும் மேற்பட்ட விஷட அதிரடிப்படையினருக்கு கொரோனா பல முகாம்கள் தனிமைப்படுத்தப்பட்டன கொத்து கொத்தா நிகரப்பு அதிர்ச்சியில் விலங்கியலாளர்கள் முடிவடைகின்றது ஒப்பந்தம் ரஷ்ய அதிபரின் அதிரடி அறிவிப்பு பதற்றத்தில் சர்வதேச நாடுகள் துருக்கியிலிருந்து இலங்கைக்கு வந்த யுக்ரைன் விமானப் பணியாளர்களின் மூலமே நாட்டில் கொரோனா தொற்றின் இரண்டாம் அலை ஏற்பட்டுள்ளதாக புலனாய்வு பிரிவினர் கண்டறிந்துள்ளனர் இந்த விடயம் குறித்து புலனாய்வு அறிக்கை ஜனாதிபதி குஜாபாய் ராஜபக்சே உள்ளிட்ட முக்கியஸ்தர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி யுக்ரைன் விமானப் பணியாளர்கள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் இலங்கைக்கு வருகை தரும் விமானப் பணியாளர்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகும் உள்ளாகும்போது அவர்கள் தங்கியிருக்கும் ஹோட்டல்களின் பணியாளர்களும் தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக வேண்டும் இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டிருந்த விமான பணியாளர் ஒருவருக்கு கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து கடந்த செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி ஐடிஎச் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து மருத்துவ பணியாளர்கள் மற்றும் ஹோட்டல் பணியாளர்களும் பி சி ஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர் குறித்த விமான பணியாளர்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் அறுபது பணியாளர்கள் பணியாற்றியதாகவும் இதில் பதினெட்டு பணியாளர்கள் வீடுகளிலும் பணியிடத்துக்கு வருகை தந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த செப்டம்பர் மாதம் பதினொன்று முதல் பதிமூன்று வரையில் இந்த பணியாளர்களில் பதினெட்டு பேரு வீடுகளிலிருந்து பணிக்கு சமூகம் அளித்துள்ளனர் தனிமைப்படுத்தல் வசதியை வழங்கும் ஹோட்டல்களின் பணியாளர்கள் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்ற போதிலும் ஹோட்டல் நிர்வாகம் குறித்த பணியாளர்களை வீடுகளிலிருந்து பணிக்கு வர அனுமதித்துள்ளது நாட்டில் முன்னதாக கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸின் வீரியம் பதினைந்து முதல் பதினெட்டு வீதம் வரையிலானதும் புதிதாக கண்டறியப்பட்ட வைரஸின் வீரியம் ஒன்பது முதல் முப்பத்தி ஒரு வீதம் வரையிலானதும் எனவும் தெரியவந்துள்ளது இந்த ஹோட்டல் பணியாளர்கள் மினிவாங்குட ஆடை தொழிற்சாலை பணியாளர்களுடன் தொடர்பு பேணியதால் வைரஸ் தொற்று பரவியுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது யுக்ரைன் விமான பணியாளர்களின் ஊடாக நோய் தொற்று காவிய ஹோட்டல் பணியாளர் ஒருவர் சிலாபத்திலிருந்து நாள்தோறும் பொது சேவையை பயன்படுத்தி சீதுவுக்கு பயன்படுத்த செய்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது மினவாங்குடு ஆடை தொழிற்சாலையின் முதல் நோய் தொற்றாளியின் உடலில் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி நோய்க்குறிகள் தேன்பட்ட போதிலும் அவருக்கு செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி அளவில் நோய் தொற்று பரவியிருக்க வேண்டுமென ஊகிக்கப்படுகின்றது இரண்டாவது அலையின் ஊடாக பரவி வரும் வைரஸ் தொற்றின் காவு வீரியம் கடந்த தடவையை விடவும் வலுவானது என தெரிவிக்கப்படுகின்றது கோவிட் இரண்டாம் அலை இந்தியாவின் விசாகப்பட்டினத்திலிருந்து வந்த ஆணை தொழிற்சாலை பணியாளர் மூலம் உருவானது என முன்னதாக கூறப்பட்ட போதிலும் இரண்டாம் அலை ஏற்பட்ட போது இந்த விசாகப்பட்டினத்திலிருந்து நாடு திரும்பிய பணியாளர்கள் தனிமைப்படுத்தலில் இருந்ததாகவும் தெற்கு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது அண்மையில் கொலை செய்யப்பட்ட பாதாள உலக குளத் தலைவரும் மாகாந்துரை மதுஷ் துபாயில் மூன்று நட்சத்திர ஹோட்டல் ஒன்றை கொள்வனவு செய்துள்ளார் கோடி ரூபாய் பணம் செலவிட்டு அவர் குறித்த ஹோட்டலை கொள்வனவு செய்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அறைகளை கொண்ட இந்த ஹோட்டலில் நீச்சல் குளங்கள் நிகழ்வு மண்டபங்கள் உட்பட அனைத்து வசதிகளும் உள்ளடங்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது போதைப்பொருள் விற்பனையில் கிடைத்த வருமானத்தில் இந்த ஹோட்டல் கொள்வனவு செய்வதற்கு மதுஷ் முதலீடு செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது முன்னர் மதுஷ் கொள்வனவு செய்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது மாகந்துரை மதுஷ் போலி பெயரில் விமான கடவுச்சீட்டு தயாரித்து நாட்டில் தங்கியிருந்தால் அவர் அந்த ஹோட்டலை தனக்கு நெருக்கமான இந்திய நாட்டவரின் செய்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது தற்போதைய சூழ்நிலையில் அத்தியாவசியப் பொருட்களை அதிக விலைக்கு விற்பனை செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அஜித் ரோகனர் குறிப்பிட்டுள்ளார் ஊரடங்கு அமலாகியுள்ள சில பகுதிகளில் அரசு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு முக முகக்கவசங்களும் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய சந்தர்ப்பங்களில் அவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு சும்பந்தப்பட்ட வர்த்தக தரப்பினருக்கு தாம் அறிவுறுத்தியுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து தொடர்ந்து அவதானம் செலுத்தப்படுவதாகவும் இது தொடர்பில் நுகர்வோர் அதிகார சபைக்கு அறிவித்து அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றம் இரண்டு நாட்களுக்கு மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினமும் நாளைய தினமும் நாடாளுமன்றம் மூடப்படும் என நாடாளுமன்ற பிரச்செயலாளர் அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற வளாகம் முழுவதும் தொற்று நீக்கம் செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றம் சுத்திகரிப்பு பணிகள் நாள்தோறும் நடைபெறும் என்ற போதிலும் இந்த இரண்டு நாட்களில் சுத்திகரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சுத்திகரிப்பு பணியாளர்கள் வீட்டிலேயே தங்கியிருக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் கடமையாற்றிய காவல்துறை புலனாய்வு பிரிவு உத்தியோகஸ்தர் ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டமை உறுதியாக இருந்தது எதுவும் கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது கொழும்பின் பல பகுதிகளில் விதிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம் குறித்து மூன்று நாட்களுக்கு ஒருமுறை ஆராயப்படும் இந்த பகுதிகளில் கொரோனா ஆபத்து குறைவடைந்த பின்னரே ஊரடங்கு சட்டம் நீக்கப்படும் என அரசாங்க தரப்பு தகவல்கள் தெரிவித்துள்ளன கொழும்பின் பல பகுதிகளில் நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதை தொடர்ந்து ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இவர்கள் தற்போது மிக வேகமாக பரவிவரும் பேலியகுட மீன்சந்தை தொற்றுடன் தொடர்புடையவர்கள் எனவும் அரசாங்க தரப்பு தகவல்கள் தெரிவித்துள்ளன பொரளையில் பல நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் புறக்கோட்டை பகுதிகளில் முக்கிய வர்த்தக தளம் என்பதால் அங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஊரடங்கும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது என அரசாங்க தரப்பு தகவல்கள் கூறுகின்றன புறக்கோட்டையிலும் கொழும்பிலும் சில மிகவும் ஆபத்தான பகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன வர்த்தக நோக்கங்களுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் இடம் இது இதன் காரணமாகவே மேலதிக பரவலை தடுப்பதற்காக ஊரடங்கினை பிறப்பித்துள்ளோம் என அரசாங்கத்தினை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை மூன்று நாட்களுக்கு ஒருமுறை நிலைமையை அதிகாரிகள் ஆராய்வார்கள் நோய் பரவல் தனிந்தால் ஊரடங்கினை நீக்குவார்கள் ஊரடங்கு நடைமுறையில் உள்ள பகுதிகளில் பிசிஆர் பரிசோதனைகள் இடம்பெறும் நோயாளிகள் அடையாளம் காணப்படுவார்கள் மக்கள் அதிகமாக காணப்படும் இந்த பகுதிகளில் நோயாளர்களை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கை இடம்பெறும் எனவும் அரசு தரப்பு தகவல்கள் கூறுகின்றன கொழும்பின் இணைய பகுதிகளில் ஊரடங்கினை அமல்படுத்துவதற்கான திட்டம் எதுவும் இல்லை குறிப்பிட்ட ஒரு பகுதியில் குறிப்பிட்ட எண்ணிக்கையான நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டால் அந்த பகுதியில் உடனடியாக ஊரடங்கினை அறிவிப்போம் எனவும் அரசு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன நுவரலியா கொட்டக்கலை பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் மூவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கொட்டக்கலை சின்ன டிரேட்டன் வூட்டன் ஹில்ஸ் தலவாக்கலை தேவிஸ்ரீபுரம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கே இவ்வாறு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இவர்கள் மூவரும் பேலியகுட மின் சந்தையில் தொழில் புரிந்த நிலையில் வீடு திரும்பியுள்ளனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனையின் பிரகாரமே வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதனால் குறித்த மூவரும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களும் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தனர் இந்நிலையில் அவர்களின் பிசிஆர் பரிசோதனையில் தொற்று உறுதியான நிலையில் மூவரும் வைத்தியசாலைக்கு அழைத்து இச்சம்பவத்தை அடுத்து ஹோட்டகளை நகரில் உள்ள அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன என்று பிரதேச சபையின் தலைவர் ராஜமணி பிரசாத் தெரிவித்தார் எனவே எவரும் நகர பகுதிகளுக்கு வர வேண்டாம் எனவும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி வீடுகளிலே இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் உயர்தர பரட்சி எழுதும் மாணவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் எனவும் அவர் கூறினார் களன கழம்பு வில ராஜகிரிய பகுதிகளில் உள்ள மூன்று விஷட ஆதிரடிப்படை முகாம்களை அதிகாரிகள் தனிமைப்படுத்தியுள்ளனர் மேற்பட்ட விஷட ஆதிரடி கொரோனா வைரசினால் பாதி மை உறுப்படுத்தப்பட்டுள்ளமையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மீன் சந்தையை மீன் வாங்குவதற்காக சென்றவர்களே இவ்வாறு கொரோனா வைரசினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது பாதிக்கப்பட்டுள்ள விஷட அதிரடி படையினரில் சிலர் முன்னர் விஷட பிரமுகர்களுக்கு பாதுகாப்பை வழங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளவை குறிப்பிடத்தக்கது நமீபியா கடற்கரைகளில் சீல்கள் கொத்த கொத்தாக இறந்து கிடந்தது விலங்கியல் ஆர்வலர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது அமெரிக்க நாடான நமீபியா கடற்கரையில் ஆங்காங்கே சீல்கள் கொத்த கொத்தாக இறந்து கிடந்தன வெல்ஸ்விஸ் வளைகுடா நகரின் அருகே பெலிகன் பாயிண்ட் கடற்கரை செப்டம்பர் மாத சில சீல்கள் இறந்து கிடந்தது முதலில் கண்ணறியப்பட்டது இதன் பின்னர் அக்டோபர் மாதத்தின் முதல் இரண்டு வாரங்களில் அதிக சீல்கள் இறந்துள்ளன சுமார் ஏழாயிரம் சீல்கள் வரை இறந்திருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது சீல்கள் கொத்து கொத்தாக இறப்பது விலங்கியல் ஆர்வலர்களை அடைய வைத்துள்ளது இதுகுறித்து ஓஷன் கன்வர்சேஷன் அமைப்பில் நடத்திய ஆய்வில் சீல்கள் விரும்பியுள்ளும் மீன்கள் குறிப்பிட்ட பகுதியில் இடம்பெயர்வதால் அந்த நிலை ஏற்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சீல்களின் உறுப்புகள் ஆய்வுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன சீனாவுடன் எதிர்காலத்தில் கூட்டணி அமைத்துக் கொள்வதற்கான சாத்தியங்கள் அதிகம் இருப்பதாக ரஷ்ய அதிபர் புதின் அதிரடியாக அறிவித்திருக்கின்றார் அமெரிக்காவுடனான சீனா மற்றும் ரஷ்யாவின் உறவுகள் பதற்றமாக இருக்கும் நிலையில் சீனாவும் ரஷ்யாவும் அதிக நெருக்கம் காட்டி வருகின்றன இதற்கிடையில் அணு ஆயுதங்கள் வைத்திருப்பது தொடர்பாக அமெரிக்காவுடனான ரஷ்யாவின் ஒப்பந்தம் அடுத்த ஆண்டு முடிவடைகின்றது எனினும் குறித்த ஒப்பந்தத்தை மீண்டும் புதுப்பிப்பது தொடர்பில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ளது இருப்பினும் அவ் ஒப்பந்தத்தை நீடிப்பது தொடர்பாக இரு நாடுகளும் பேசி வருகின்றன இந்த நிலையில் பல நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவுத்துறை கொள்கை நிபுணர்களுடன் காணொலி முறையில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் கலந்துரையாடினார் மற்றும் ரஷ்யா இடையே ராணுவ ரீதியிலான உறவு உள்ளது சீன ராணுவத்தின் வலிமையை அதிகரிக்க அது உதவியுள்ளது அதே நேரத்தில் சீனாவுடன் ராணுவ கூட்டணி வைப்பதற்கு தற்போதைய நிலையில் தேவையில்லை ஆனால் எதிர்காலத்தில் கூட்டணி ஏற்படுவதற்கான சாத்தியம் அதிகம் உள்ளது அணு ஆயுதம் தொடர்பாக அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தை நீடிக்க விரும்புகின்றோம் ஆனால் அதில் இறுதி முடிவை அமெரிக்கா தான் எடுக்க வேண்டும் ரஷ்ய ஜனாதிபதியின் இந்த திடீர் அறிவிப்பு சர்வதேச அரசியல் அரங்கில் பரபரப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது